எதுக்காக நீங்க எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்க, பக்கிம்காம் கெனாலுடைய இந்த மேம்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஏற்கனவே ஒரு அறிக்கையின் மூலயமா நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். பட் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து மக்கள் விருப்பத்திற்கு மாறாக பயோமெட்ரிக் தகவலை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. இப்போ ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் காவல்துறையை வைத்து வந்து மக்களை மிரட்டினாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் மக்கள் பின்னாடி நின்று குரல் எழுப்பு. வடகிழக்கு பருவமழை வந்தா அந்த பக்கிம்காங் கிணத்துல வெள்ளம் ஓடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததற்காக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பத்திரிகையில் செய்து வந்தது. ஆனா சென்னையில வெள்ளம் கரை புரண்டு, மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடிய போதே இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. எனவே இந்த பிரச்சனையுடைய ஒட்டுமொத்த அம்சங்களும் விலக்கி நேரடியாக மக்களை வந்து சந்தித்து துண்டு பிரசுரங்களை வந்து விநியோகக்கூடிய வேலையை நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்தோம். அதுதான் நீங்க வந்து முகநூலில் பார்த்தோம். கிம்காம் கனல் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்காலத்துல செயற்கையாக கட்டப்பட்ட கால்வாய், இது கெனால் கால்வாய். இந்த கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அகலத்திற்கு தண்ணியை போடுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த படகு போக்குவரத்துலாம் இருந்தது, அது பாண்டிச்சேரி வரைக்கும் படகு போக்குவரத்து இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோதான், இப்போ நம்ம வீட்டில் கால்வாய் இருக்குது, தெருவில் கால்வாய் இருக்குது, எவ்வளோ தூரம் தண்ணி ஃப்ளோ ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அறிவியல் பூர்வமாக நமக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெனால யார் தெரியுமா ஆக்கிரமிச்சிருக்கா, இந்த பறக்கம் ரயில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பீச் டூ வேளச்சேரி வரைக்கும் போகிறோம், அந்த பறக்கம் ரயிலோட பில்லர்லாம் கெனால் உள்ள இருக்கு. யாரை கேட்டு நீ வந்து பில்லர் வந்து உள்ள போட்ட, அப்போ ஆக்கிரமிப்புன்னு தெரியலையா? பில்லர் முழுக்க பார்த்தீங்கன்னா கெனால் உள்ள இருக்கு. அப்போ கெனால வந்து அந்த கால்வாயை சீர்கிட வைத்தது அல்லது வந்து அதுங்க வந்து சேதாரத்தை உருவாக்கியது அரசாங்கம். அடையாறு கூவம் கரையோர மக்களை அப்புறப்படுத்துவது, அதை முடிச்சுட்டு அங்க வந்து பார்க் கட்டி வந்து பணக்காரர்களுக்கான ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேவைக்கு ஏற்றாம நகரங்களை வடிவமைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலகம் மேற்கும் இந்த நகர வடிவமைப்பு வந்து இவங்க செய்யறாங்க. இதை எதிர்த்து உள்ளூர் மக்கள் அங்கங்க போராடி நகரம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, அங்க இருக்க மக்கள் கேட்ட மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற குரல் வந்து உரத் தெரிவிட்டு இருக்கு. இப்ப சென்னை மாநகரத்துல இந்த நதிக்கரை ஆற்று மட்டும் இல்ல கால்வாய் உரம் இருக்கிறத அப்புறப்படுத்தி விட்டு நான் வந்து பூங்கா அமைக்க போறேன்றாங்க. நம்ம கேட்கிறோம், இங்க இருக்கும் மக்களுடைய வாழ்விட உரிமையை பறித்து விட்டு எதுக்கு பூங்கா? திட்டம் வருது வச்சுங்களேன், இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏன் கொண்டு வரீங்க, எதுக்காக கொண்டு வரீங்க, இதனால வந்து மக்களுக்கு எந்தெந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது, பாதிப்பு ஏற்பட்டு அந்த மக்களுக்கு மாற்று குடியமரத்தில் நான் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு விரிவா அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லல, இங்க இருக்க மக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பீச்ல சுண்டல் விற்கிறாங்க, காய்கறி இது, நீங்க வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய பலூன் விற்கிறது, தேங்காய் மாங்காய் சுண்டல் இருக்குது, பஜ்ஜி விற்கிறது, குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் நடத்துறது, ஆட்டோ ஓட்டுறாங்க, பால் மாடு வச்சு பால் கறந்து அங்கே வியாபாரம் பண்றாங்க, கட்டுமான தூளலி, ஆட்டோ தூளலி, டாடா மேஜிக் ஓட்டுறாங்க, கையேந்தி பவன் நடத்துறாங்க, இந்த இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இந்த நகரத்தை சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் படிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க. இவங்களோட வேலையை அழிச்சு நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கலாம்? சமூக அக்கறை கொண்ட இளைஞர்லாம் நேரடியாக அந்த பக்கிம்காம் கால்வாய் ஓரப்பட்ட மசுக்கு மக்களை போய் கேளுங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க, எப்படி வந்தீங்க, ஒவ்வொரு குடும்பத்தை பத்தி நீங்க கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பமும் என்னன்னா அதனுடைய தாத்தா காலத்துல இருந்து, அதுக்கு தாத்தாக்கு அப்பா காலத்துல இருந்து, சென்னை நகரத்துல அவங்க ஆயா காலத்துல இருந்து எந்த அளவுக்கு இங்க வந்து வேலை செஞ்சிருப்பாங்க, எதுக்காக வந்தான்னு கேட்டு பாருங்க. அப்போ நான் கஷ்டப்பட்டு இப்போதான் வந்து வந்து என் பிள்ளைங்க வந்து காலேஜுக்கோ எதுக்கோ போகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு நேரத்துல திருப்பி நீ கார்கழிக்கு நகருக்கு போ, பெரும்பாக்கத்துக்கு போன்றது எது நியாயமா இருக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, இவங்களாம் காவா உரமே இருக்கிறது இவங்க விரும்புறாங்களான்னு அப்படி ஒரு நெக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப், அது விஷமத்தனமா பேசக்கூடியது ஒரு கூட்டம். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல பெரிய அளவில் விவாதமாக்குறதுக்கு வந்து என்னன்னா அல்ல பேசுறாங்க, அந்த டைம் ஒரு செய்தி வருது. இது இதோட நான் இப்படி கேட்கிறேன் பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 30 வருஷமா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இது மாதிரி என்ன குடியிருப்புகள் உருவாக்கிருக்குது. இந்த மறுக்குடியமர்வு உருவாக்கிய திட்டம் முழுக்க தோற்று போன திட்டம். நான் கேட்கறேன், நீங்க வந்து கண்ணகி நகரோ, செம்மஞ்சேரியிலோ, பெரும்பாக்கிலோ நீங்க இவ்வளவு குடும்பத்தை ஏத்தி வச்சிருக்கீங்களா யாரு, அதனால வந்து சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றம் என்ன நடந்திருக்கு குறித்து இந்த அரசாங்கம் ஆய்வு செய்திருக்குதா? நீங்க ஒரு 30 வருஷமா ஒரு வேலை செய்றீங்க, இங்க இருக்கிற மக்கள்லாம் தூக்கிமே 40 கிலோமீட்டர் அப்பால வந்து குடியமர்த்துறீங்க, அந்த குடியமர்த்த மக்களுடைய வாழ்க்கை தரத்துல என்ன மாற்றம் வந்திருக்குது அது குறித்து கேள்வி இருக்குதா? எந்த விதமான ஆய்வும் இல்லாம திருப்பி திருப்பி நீ பில்டிங்கை கட்டி வச்சுட்டு நீ பில்டிங் ரெடியா இருக்குது வா வாண்ணா, இது என்ன இது சரியா இருக்கும், அது சுடுகாட்டுல கூட தான் இடம் இருக்குது, உடனே போய் செத்துட முடியுமா, சாவ முடியுமா? அது மாதிரிதான் இருக்கு அரசாங்கம் திட்டம். இதுதான் இளைஞர்கள் கேட்கணும். மிடில் கிளாஸ், நீங்க வந்து சனி ஞாயிறானா அவுட்டிங் போயிருங்க எல்லாருமே, சைக்கிள் ஓட்டலாமா, நீங்க வந்து இப்போ வந்து காடை போய் பார்க்கலாமா, மலையை போய் பார்க்கலாமா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாமா, இல்ல வந்து ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்க போகலாமா, டிஸ்கோத்து போகலாமான்னு ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க இந்த கொண்டாட்டம்லாம் தேவை, ஆனால் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளம் பெண்களும் இளைஞர்களும் நம் சமூகத்தில் நம் காலத்தில் நம்முடைய இடத்தில் நம்முடைய நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார உரிமை பறிக்கப்படும் போது அது குறித்து பேசாமல் இருப்பது நியாயம் தானா? சேப்பாக்க திருவல்லிக்கேணியில ஐபிஎல் மேட்ச் கூட்டணும் இல்லையா, அந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய அந்த சேப்பாக்க ஸ்டேடியம் ஓரக்கு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தான்.
நீங்க வந்து அந்த வாழ்க்கை பிரச்சனை வந்து இங்க விவாதமே அவ்வளவு பார்த்தீங்களா. இப்ப என் கேள்வி, அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க எவ்வளவு டிராபிக் ஆச்சு. இப்ப சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குமே பெரும்பாக்கத்தை வச்சிருந்தது, பெரும்பாக்கத்தை ஓடுதுக்குமே சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சிம்பிள். ஸ்டேடியம் பாக்குறவங்களாம் கார் இருக்குது, எப்படி இருந்தாலும் போய் பார்க்கணும் ஆசை இருக்குது. நீங்க எல்லாம் பெரும்பாக்கத்துல போய் மேட்ச் பாருங்கப்பா. பெரும்பாக்கத்துல ஏன் இருக்கிறீங்க, எல்லாம் இங்க வீடு கட்டி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து இந்த அந்த நடத்தினாங்களே, போட்டி நடத்தினாங்களே, எவ்வளவு கோடி லாபம் வந்து, கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. ஒத்த பைசா வரி கட்டல, ஜிஎஸ்டி வரி விலக்கு. நீங்க ஸ்டேடியம் நடத்து, ஐபிஎல் மேட்ச் நடத்து, லாபம் முழுக்க ஒரு கூட்டம் வந்து சம்பாதிக்குது. அதனால ஒரு பிரயோஜனம் அரசாங்கத்தின் கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க நகரத்துக்குள்ள ஒரு இடத்த வச்சிருக்கீங்க. ஆனா நகரத்துல இருக்கிற மக்கள் வந்து என்னன்னா, நீங்க வந்து அப்புறப்படுத்துறீங்க. நாங்க விருப்பப்படுறதுன்னா தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இதுல வந்து ஒரு சரியான நடவடிக்கை முன்னெடுக்கணும்னு நான் விரும்புறேன்.